வாங்க இன்னைக்கு நாம செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாவும் இருக்கு. இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் கூடியது. sugar எல்லாம் ரொம்ப sugar level எல்லாம் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம செம்பருத்தி பூ ஜூஸ் தயார் பண்ண போறோம். அதுக்காக நம்ம தேவையுள்ளது இந்த அஞ்சு இதழ் செம்பருத்தி பூ தான். இது வந்து நாம் இந்த முட்டையும் உள்ளே இருக்கிற அந்த பூவையும் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸாக அடித்து எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். கூடவே ஒரு ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இங்கே ஒரு பெரிய ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். தேவை இருந்தால் மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். செம்பருத்தி ஜூஸு செம்பருத்தி பூ ஜூஸு அரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு டம்ளர் சேவ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து நாம் இந்த லெமன் பிழிஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். இந்த லெமன் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா கலர் எவ்வளோ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.